தம்பி பாலச்சந்திரன், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகன் பாலச்சந்திரன் அவர்களுக்கு மலர் வணக்கமும் ஒளி வணக்கமும் அங்கே வந்து செலுத்தப்பட்டுச்சு. அதன் பிறகு அங்கே வந்து மூன்று கலசங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. இவர் அண்ணனை உட்கார வச்சுக்கிட்டு காலையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தம்பிகள் மேடையில் ஏறி நிறை குறை குற்றச்சாட்டு வேண்டுகோள் எல்லாமும் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அது எதுவுமே ரகசியம் கிடையாது. இல்லைன்னா ஒரு ஒரு பகுதி முழுக்க முழுக்க உளவுத்துறை தான் இருக்கும் போல இருக்கு மத்திய மாநில அரசு. அதான் சிரிச்சது காரணம். குற்றஞ்சாட்டுனா யாருன்னு குற்றஞ்சாட்ட போகிறேன், தம்பிகள் தானே குற்றஞ்சாட்ட போகிறாங்க. 14 காலம் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு வந்திருக்காரு. என்ன குற்றச்சாட்டுகளை சொல்லிட போகிறாங்க, அதில் என்ன ரகசியம் காக்க வேண்டியிருக்கு? இப்போ திராவிடம் ஒழிக அப்படின்னு நீ சொல்லாத என்றைக்குமே, அது ஆட்டோமேட்டிக்காக ஒழிஞ்சு போயிடும். எப்போ தெரியுமா? அப்போ அவர் வந்து திரும்ப திரும்ப நினைவு கூர்றது, கண் கலங்குறதெல்லாம் எதை எதை சொல்லி கண் கலங்குவார்னா, கட்சியை விட்டு டக்கு டக்கு டக்குன்னு நீக்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து இதுக்கு பதில் சொல்லும்போது அவர் ஒன்று சொன்னார், கவனிச்சிங்களா? அப்போ வந்து என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கும். ஏன்னா போன தடவை இவனை திட்டியிருப்பான், இந்த தடவை கூட்டணி மாறி இந்த பக்கம் வந்திருப்பான், வாய் தவறி இவனை திட்டிடக்கூடாது. திமுகவை திட்டணும், உதயநிதி ஸ்டாலினை திட்டணும், முக ஸ்டாலினை வீழ்த்தணும் அப்படின்னு நீ ஒருபோதும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, திட்ட வேண்டிய தேவையும் இல்லை. உடன்பிறப்புகள் 200 ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு. ஏன் உங்கள் அண்ணன் பையன் மட்டும் டாக்டருக்கு படிக்கணுமோ, டாக்டர் கிட்ட வாங்கி கொடுக்குற? ஆடு மாடு பண்ணி கோழியெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியதானே. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவர் இயக்குனர் சோழர் மு கலைஞம் அவர்கள் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. நான் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம், அங்கிருந்துட்டு நேராக வரீங்க. ஆமாம். இது இங்கே உள்ள என்ன நடந்தது அப்படின்றதுல நிறைய புதிய பாடங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பட்டது எனக்கும். இது அடுத்த தலைமுறைக்கு இதை பற்றி கொஞ்சம் பேசுவோன்றதுக்காக வேண்டியும், இதில் என்ன நடந்தது, இதனுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற கேள்வியெல்லாம் அதுக்குள்ளே நிறைய பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது பற்றியும் ஒரு கலந்துரையாடல்ன்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம எடுக்கலாம்னு இருக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, உண்மை தானே, உண்மை. நிறைய நம்ம அதில் பேச வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குன்னு. உதாரணத்துக்கு இப்போ நானும் மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் தம்பி முத்துப்பாண்டி இருவரும் சிறப்பு அழைப்பாளர்களாக அந்த ஆதித்தமிழர், ஆமாம், ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய மதிப்புக்குரிய அண்ணன் வினோத், அதே மாதிரி பழங்குடியினர் பாசறையினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கேப்டன் துரை, நாங்கள் எல்லாரும் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அங்கே வந்து போயிருந்தோம். இதுவே ஒரு புதிய அனுபவம். ஆமாம், ஆமாம். பொதுவாக கட்சியினுடைய பொதுக்குழுனா உள்ள யாருமே விட மாட்டாங்க. ஆமாண்ணே, ஆமாண்ணே. பொதுவாக வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளினுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, செல்ஃபோன் கூட வந்து அனுமதிக்க மாட்டாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். யார் வந்து அழைப்பு இதழ் வைத்திருக்காங்களோ அவங்க தான் உள்ளே போகணும் அப்படின்னு காவல்துறையை வச்சு ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்க. கட்சிக்காரங்களும் கெடுபிடி பண்ணுவாங்க. உள்ளே வந்து பத்திரிகையாளர்களெல்லாம் யாரையும் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அது வந்து உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு ரகசியமான விஷயம் மாதிரி தான் அது வந்து பாதுகாக்கப்படும். இப்படி தான் வந்து பொதுக்குழு கூட்டம் நடக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் நேற்று இரவு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எனக்கு அழைப்பெடுத்து, தம்பி நீங்கள் நாளைக்கு பொதுக்குழு கூட்டம் இருக்குது, கட்சியோட பொதுக்குழு கூட்டம், தம்பிங்க வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அழைப்பாங்க, நீங்கள்லாம் வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன அது நம்மளை அழைக்கிறாரு அண்ணன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்து போனோம். போகும்போது அங்கே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, பத்திரிகையாளர்கள் அனுமதி, செல்போன் வச்சுக்காத. இல்லை, அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, எங்களுடைய முன் அனுபவம் ஒன்று இருக்குல்ல. சரி, எனக்கு தெரிஞ்சு திமுக பொதுக்குழுவிலையும் நாங்கள் உள்ளே நுழைஞ்சிருக்கோம். சரி, அப்போ இன்படி செல்போனு இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் அதெல்லாம் முகம் தெரிஞ்ச நபர்கள் மாதிரிலாம் அப்போ யாரும் கிடையாது. யார் பத்திரிகையாளர்ன்றது நிறைய பேருக்கும் தெரியாது. எப்படியோ ஒரு வகையில் உள்ளே போய் நின்று கவனித்து என்ன நடந்ததுன்றதை வெளியில் வந்து எழுதியிருக்கிறோம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப இறுக்கமாக வச்சு கேளம்பாக்கத்தில் நடத்தினாங்க. அப்போ கட்சி வேஷ்டி சட்டெல்லாம் கட்டிக்கணும், கட்சியினுடைய அந்த அழைப்பு
வேற ஒரு வகையில் அதை கொடுத்தவங்க நீக்கி இருக்கிறாங்க, நம்ம முக்கிய பொறுப்புலாம் இருக்கிறாங்க. சரி, எடுத்துகிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு கவனிச்சுட்டு வெளியே வந்து எழுதணும்னு பெரிய பரபரப்பாச்சு. சரிதான், இவ்வளோ விஷயங்கள் எப்படி வெளியே போச்சு அப்படின்னு. இப்படி தான் இருக்குன்றதுக்காக ஊடகத்துக்கு எப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட் வைக்க போகிறீங்க, அந்த நேரத்துக்கு வரலான்றதுக்காக எப்போ ப்ரெஸ் மீட்டுன்னா என்ன விளையாடுறீங்களான்னு கேட்குறாரு. நம்மக்கிட்டே கேட்டார், இரவில் இருக்கும் ஒரு பதினோரு மணிக்கு. இது எல்லாம் ஓப்பன் திறந்த புத்தகம் மாதிரி, எதுவும் ஒளிமுறை எந்த ஒளிமுறையும் கிடையாது. நீங்கள் நேராக வாங்க ஐயா, உள்ளே வந்து உட்காந்துக்குங்க. பத்திரிக்கையாளர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மட்டும் வாங்க, என்ன பேச்சு பேசுங்க, வந்து சேருங்க அப்படின்னு உரிமையாக வர்றதில்ல. சரி, இப்படி எனக்கு இது என்னடா, அது கட்சி பொதுக்குழுனா உள்ள சண்டைலாம் நடக்கும். ஆமாம் ஆமாம், இல்லை இப்போ இப்போ நம்ம இப்போ பொதுக்குழு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஏனைய கட்சிகளுடைய பொதுக்குழு கூட்டங்களில் என்னவெல்லாம் பேசப்படுமோ அதெல்லாம் தான் வந்து பேசப்பட்டுச்சு. பட் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அண்ணன் பேசும்போது எடுத்த உடனேயே ஒரு பெரிய நெகிழ்ச்சியை வந்து உருவாக்கிட்டார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அந்த அங்கே வந்து பாலச்சந்திரனுக்கு, தம்பி பாலச்சந்திரன் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகன் பாலச்சந்திரன் அவர்களுக்கு மலர் வணக்கமும் ஒளி வணக்கமும் அங்கே வந்து செலுத்தப்பட்டுச்சு. அதன் பிறகு அங்கே வந்து மூன்று கலசங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு, மூன்று கலசம். அதில் ஒன்றில் வந்து தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுடைய தாயாரினுடைய சாம்பல் ஒன்றில் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. இன்னொன்றில் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய வீட்டுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த மண் வந்து அதில் வைக்கப்பட்டிருந்துச்சு. இன்னொரு கலசத்தில், அந்த கலயத்தில் தழலீகி முத்துக்குமார் அவர்களினுடைய சாம்பல் வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ இதை பற்றி, இது ஏன் இங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறித்து தான் அண்ணன் வந்து பேச ஆரம்பித்து அந்த தன்னுடைய உரையை வந்து அவங்க வந்து தொடங்கினாங்க. அப்படி அதை தொடங்குகிற போது இவர் அண்ணனை உட்கார வச்சுக்கிட்டு காலையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தம்பிகள் மேடையில் ஏறி நிறை குறை குற்றச்சாட்டு வேண்டுகோள் எல்லாமும் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அது எதுவுமே ரகசியம் கிடையாது. இல்லை, அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக அது எப்படி, அதாவது ஒரு மாற்று ஆதரவு கட்சி, ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற உங்களை போன்ற ஆதரவு கட்சி நபர்கள் உள்ள, ஆமாம், ஊடகங்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. ஆமாம், இதை விட எனக்கு நான் ரொம்பவும் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்து பழக்கப்பட்ட நிறைய உளவுத்துறையினுடைய முகங்கள் உள்ள நிறைய இருந்தது. இதுதான் எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு. சரி, என்ன பொதுக்குழு கூட்டமா இல்லை பொதுக்கூட்டமா அப்படின்றது சிரிச்சிட்டேன் என்னை மீறி. சரி, அப்போ அவர் நான் மேடையில் போகிறப்ப அவர் பார்த்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உடனே கீழே வழக்கமாக கூப்பிட்டு காதுகிட்ட கூப்பிட்டு பேசிட்டு இருந்தோடனே, இல்லைன்னா ஒரு பகுதி முழுக்க முழுக்க உளவுத்துறை தான் இருக்கும் போல இருக்கு மத்திய மாநில அரசுன்னாரு. அதான் சிரிச்சதுக்கு காரணம், எனக்கு ஒன்றும் புரியலை இப்படி வந்து நடத்த முடியுமா என்னான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதுதானே என்னென்னா, எல்லாமே வந்து அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை ஒளிமறைவுன்னு எதுவும் இல்லைண்ணே, எல்லாமே வெளிப்படை தான். குற்றஞ்சாட்டுனா யாருன்னு குற்றஞ்சாட்ட போகிறா, தம்பிகள் தானே குற்றஞ்சாட்ட போகிறாங்க. 14 ஆண்டு காலம் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு வந்திருக்காரு, என்ன குற்றச்சாட்டுகளை சொல்லிட போகிறாங்க, அதில் என்ன ரகசியம் காக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் அங்கே அந்த நிகழ்வில் முழுதும் நீங்கள் இருந்தீங்க, குற்றச்சாட்டுகள் வைக்கத்தான் செஞ்சாங்க. அண்ணன் தான் உட்காந்து முதல்ல அந்த தங்கராஜன் ஒரு சிவகங்கைக்கார் அந்த தோழர், மூத்த தோழர் பேசும்போது அவர் தான் முதல்ல போட்டு உடைச்சாரு. ஆமா, முதல்ல இந்த சுத்தி கிட்ட இருந்துகிட்டு போட்டு கொடுத்துட்டு வேலை செய்யறவனை வந்து வேலையே செய்யாம உட்காந்துட்டு போட்டு வேலையெல்லாம் விட்டுடுங்க, இக்களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க. ஒன் பூத் 10%, ஒரு பூத்துக்கு 10 பேர் அப்படின்னு நான் அங்கே, ஒன் பூத் 10 யூத் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படி ஒரு நோக்கத்தோடு பேசணும். எப்போவே இன்றைக்கி நாங்கள் சிவகங்கையில் செய்துட்டு இருக்கிறேன், நீங்கள் யாராவது செய்கிறீங்களா அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருக்கிற வேலையே செய்கிறீங்கன்றது ஓப்பனான எனக்கு அதிர்ச்சி ஆச்சு. இல்லை, நம்ம மைக்கு யாரும் பிடுங்கல போயிட்டா தான் ஆஃப் பண்ணலை. ஆமாம் ஆமாம், இது வந்து வேறு ஏதாவது ஒரு கட்சியாக இருந்திருந்தா இப்படி வந்து ஒருத்தர் குற்றச்சாட்டை முன்வைத்து பேசுகிறார் அப்படின்னு உடனே போய் அதை வந்து ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் அங்கே சிறப்பு அழைப்பாளராக தான் போயிருந்தேன். நானே சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அங்கே வந்து நான் பேசினேன். அது என்னென்னா, குற்றச்சாட்டுகள்னால் நமக்கு நாம் தமிழர் கட்சியில் யாரும் வந்து வேண்டாதவங்க வேண்டியவங்க அப்படிலாம் யாரும் கிடையாது.
ஆனால் நான் கட்சியை தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே நெருக்கமாக கவனிச்சுக்கிட்டே வர்ற முறையில் சில விஷயங்களை நான் வந்து அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதில் ஒன்று, அண்ணன் எப்படி மாறியிருக்கிறாரு, என்னென்ன விஷயங்களை மாற்றியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்ய வேண்டியிருந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது என்னென்னா, ஒரு 10 பேர் அண்ணனை சுற்றி இருக்காங்க, இந்த முதல் வரிசையை தூக்கி கடைசியில் போட்டுறணும், கடைசியில் இருக்கிறவங்களாம் தூக்கி முன்னாடி போட்டுறணும். தூத்துக்குடி சிவகுமார் பேசுனாங்க, நெல்லை சிவகுமார் பங்காளி வந்து பேசுனாங்க, இப்படிலாம் வந்து பேசுனாங்கல்ல. அதுக்கு தான் நல்லா இருக்கிற இந்த விஐபிகள், அதாவது கொஞ்சம் முக்கியத்துவர்கள்லாம் முன்னாடி வரிசையில் இருக்கிற இந்த 4 தூக்கி கடைசியில் போட்டுட்டு, ஆமாம், கடைசியில் உட்காந்து உழைச்சிட்டு இருக்கிறவங்களும் முன்னே போனாங்கல்ல. இதெல்லாம் அண்ணன் வந்து ஆல்ரெடி மாற்றிட்டார். நீங்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக கடந்த இந்த ஓராண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் அண்ணன் கூட இருப்பாங்க எல்லா நிகழ்ச்சியிலையும், எல்லா நிகழ்ச்சியிலையும், எல்லா ஊர்லேயும், எல்லா நிகழ்ச்சியிலையும், நேர்காணலாக இருந்தாலும் சரி, நடந்து போகிறதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த 10 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. கட்சி தம்பிகள் தங்கைகள் யாரும் அண்ணங்கிட்ட போகவே முடியாது. மாவட்ட நிர்வாகிகள் மாவட்டம் இங்கே போக முடியாதுங்க. இங்கேருந்து அண்ணன் திருச்சிக்கு போனாலும் இந்த சென்னையிலேருந்து போகிற ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. இவங்க கன்னியாகுமரிக்கு போனாலும் அந்த 10 பேர் தான் வந்து இருப்பாங்க. இப்படி இருந்ததை அடியோடு மாற்றிட்டார் அண்ணன். அதை சொல்ல வேண்டி இருந்துச்சு, அதை தான் நான் சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு சொன்னால், அந்த போராட்டத்தில் தலைமையேற்று இருக்கிற அந்த விவசாயிகள் தான் அண்ணன் கூட நிற்கிறாங்க. மகளிர் வந்து ஒரு 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 விஷயத்தை, ஒரு நிகழ்வை ஒருங்கிணைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சிருக்கிற அந்த மகளிர் மட்டும்தான் அண்ணன் கூட வந்து இருக்காங்க. அது பத்திரிகையாளர் சந்திப்பாக இருந்தாலும் சரி, எங்கே போகிறாங்களோ அந்த மாவட்ட நிர்வாகிகள் அப்படி வந்து ஒரு இதை வந்து அவர் வந்து மாற்றியிருக்கார். அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தளவில் அவர் உழைக்கிற உழைப்பு, அவர் இந்த இந்த தம்பி தங்கைகளை அவர் கவனித்து, அதில் இருக்கக்கூடிய சரி தவறுகளை ஒரு கடிகாரமுள்ளின் நகர்வு போல மெல்ல மெல்ல அதை வந்து நகர்த்தி மாற்றிட்டு தாங்க அவர் இருக்காருங்க. அந்த வகையில் தான் அண்ணன் இன்னைக்கு கூர்ந்து உட்காந்து அவ்வளவு பேர் பேசின பேச்சையும் அவர் வந்து கேட்டார். அதில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் உள்வாங்கி கடைசியாக பேசும்போது சொன்னார் பாருங்க. அது என்னென்னா, இப்போ திராவிடம் ஒழிக அப்படின்னு நீ சொல்லாத என்றைக்குமே, அது ஆட்டோமேட்டிக்காக ஒளிஞ்சு போயிடும். எப்போ தெரியுமா, தமிழ் தேசியம் வாழ்க அப்படின்னு சொல்லி, தமிழ் தேசியத்தை வளர்க அப்படின்னு, தமிழ் தேசியத்தை வளர்க்கணும் அப்படின்னு நீ வந்து முயற்சி செஞ்ச அப்படின்னு சொன்னால் திராவிடம் ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிடும். நீ எதுக்கு வந்து எதிர்மறை சிந்தனையாக எதுக்கு வந்து யோசிக்கிற? அதுபோல் ஒருத்தன் வந்து முறையாக வந்து உழைக்கலை அப்படின்னு சொன்னால், நீ அவன் உழைக்கலை உழைக்கலைன்னு சொல்லி குற்றஞ்சாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, நீ கடுமையாக உழைச்சேன்னு வைங்க, நீ முன்னுக்கு வந்துட போகிற. அப்புறம் அதை வந்து சொன்னது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு வேளாண் குடியிலிருந்து வந்தவன், நான் வந்து ஒரு விவசாயி, எனக்கு தெரியும் நான் நிறைய பயிர்களை பயிரிட்டிருக்கேன். அந்த பயிர்கள் செழித்து வளர்வதற்கு நான் ஊற்றின தண்ணியோ என் உழைப்போ காரணம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனுடைய வேர் தான் காரணம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்குன்னா, என் கூட நிற்கிற அந்த 10 பேர் காரணம் அப்படிங்கிறது இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய இதயமாகவும் என்னுடைய மூளையாகவும் என் வளர்ச்சிக்கு காரணமாகவும் இருப்பவர்கள் யாருங்கிறது இந்த கடகோடியில் இருக்கக்கூடிய என் தொண்டர்கள் தான் அதுக்கு வந்து காரணங்கிறது தெரியாது. தம்பி தங்கைகள் தான் காரணம், அது தெரியாதவன் நான் கிடையாது அப்படின்னு சொன்னதும் அரங்கமே ஆர்ப்பரிச்சிச்சு அது அங்கே வந்து. ஏன்னா நம்ம பல சந்தர்ப்பங்களில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பார்த்துருக்கோம். அப்போ அவர் வந்து திரும்ப திரும்ப நினைவு கூர்றது, கண் கலங்குறதெல்லாம் எதை எதை சொல்லி கண் கலங்குவார்னா, நான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய குடும்பத்துக்கு உழைத்து கொடுக்குற ஆட்டோவை விற்று கூட போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கான் தம்பி. அவனை எனக்கு அவனை நீங்கள் பேசும்போது ஒன்று குறிப்பிட்டீங்க, அந்த எல்லாம் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அண்ணன் ஒரு முறை வள்ளூர் கோட்டத்தில் காரில் நாங்கள் உட்காந்துருக்கிறோம் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கப்ப, எங்கள் பக்கம் திரும்பி கண்ணு அப்படியே கலங்கி இருந்தது, கிட்டத்தட்ட கண்ணு கலங்கி தண்ணி வந்துருச்சு. ஆட்டோவை விற்று நகையை விற்று போஸ்டர் ஒட்டி அரசியல் பண்ணவனா யாருன்னு எனக்கு தெரியும் தம்பி, தெரியாமலாம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதாவது கடைசி வரைக்கும் உழைத்தவர் யாருன்றதை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கின்றத பதிவு பண்ண இடம் அது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அதோட மட்டும் இல்லாமல் ஒரு சில தம்பிகள் வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அது என்னென்னா, ஒரு ஒரு போட்டோ எடுக்கிறது கூட அண்ணன் கூட வந்து முடியல, கடைசியில் உழைக்கிற தொண்டர்கள் வந்து
வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் அண்ணனை வந்து சந்திக்கிறாங்க, தூரத்துலேருந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்லாம் வந்து குற்றச்சாட்டை வச்சாங்க. இப்போ அண்ணன் பேசும்போது அதான் சொன்னார், என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து 5000 பேர் என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறான், தோல் மேலே கை போட்டு எடுனேங்கிறான் உரிமையோடு. ஒரு 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 பொம்மையை பாவிப்பது போல தான் என்னை வந்து பாவிக்கிறானுங்க. இங்கே யாருக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, அப்படி நான் அனுமதிக்க மாட்டேன். என் தம்பிகள் என் தங்கைகள் என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வதை நான் ஒருபோதும் தடுத்து நிறுத்தினது கிடையாது. அதனால் அது பிழையான கருத்து. அவர்கள் நிச்சயமாக என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்வார்கள். நிச்சயமாக நீ என்னோட வந்து ஃபோட்டோ எடுத்துக்க, இந்த மாதிரி அண்ணனோட ஃபோட்டோ எடுத்துக்க. என்னுடைய இடத்துல நான் 10 பேரை இணைச்சி ஒரு கிளை கழகத்தை நான் உருவாக்கிட்டேன்னு ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பு, அந்த உழைப்பை எப்படி கொண்டாடுறோம் பாருன்னு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி என்னோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஒரு 10 பேர்கிட்ட வந்து நீ காட்டு, இந்த பாருங்க அண்ணனோட நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இதே மாதிரி நீங்களும் ஃபோட்டோ எடுக்கணுமா, வாங்க கட்சியில் இணைங்க அப்படின்னு சொல்லி நீ இணைச்சிக்க அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சு அவர் வந்து பேசினார். அப்போ இந்த ஒரு இன்றைக்கி உண்மையாக சொல்லணும்னா தமிழகம் முழுதும் இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு புத்துணர்வு ஊட்டிய ஒரு நிகழ்வாக தான் இந்த பொதுக்குழு இன்றைக்கி வந்து நடந்துச்சு. இயல்பாக எல்லா கட்சிகளிலும் நடக்கிற பொதுக்குழு தான் இன்றைக்கி நடந்தது. ஆனால் அவர்களெல்லாம் அதை மூடி மறைச்சு உள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ரகசியமாக நடத்துவாங்க. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அதை திறந்த புத்தகமாக எந்த ஒளிமரவும் இல்லாமல் நடத்தியிருக்காரு, நேரடி ஒளிமரப்பு நடத்தியிருக்காரு. குற்றச்சாட்டுகளும் கோரிக்கைகளும் கண்டனங்களும் கடுமையாக இருக்கத்தான் செஞ்சிச்சு. அந்த கன்னியாகுமரி தம்பியா, நாகர்கோயில் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய தம்பி ஹிம்லர், அது அவர் ஒன்று, இன்னொரு தம்பி அண்ணனுடைய உழைப்பு வந்து பட்டி தொட்டிலாம் போய் சேர்ந்திருக்குது, அதை தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு. அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் கூட குறிப்பிட்டு சொன்னேன், என்னன்னா ஒரே ஆள் வந்து 4-5 மாவட்டத்துக்கு பொறுப்பா இருக்கிறது, ஒரு மண்டலம்ன்ற பேர்ல, ஒரு மண்டலங்கிற பேர்ல ஒரு 4-5 மாவட்டத்துக்கு பொறுப்பா இருக்கிறது. ஒரு சிறிய பகுதியை எடுத்துக்கிட்டு அதை வளமாக்கி அதை கோட்டையா மாத்துறதுக்கு பதிலா ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய 2-3 மாவட்டங்களை எடுத்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே வந்து தன்னுடைய கருத்தை கேட்கணும், நான் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிறது மாதிரி செயல்படுறாங்கல்ல, அது தப்புங்கிற கருத்தை முன் வச்சு அவர் வந்து பேசினார். அதை எடுத்து நானும் கொஞ்சம் விரிவாக வந்து நான் வந்து சொன்னேன். இது போல் சில பேர் வந்து இருக்காங்க, இவங்க வந்து கட்சி பேசுறது என்னவா பேசியிருந்தேன், நான் என்னவா பேசியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மாவட்டத்தோட ஒரு பகுதியை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வேலை செய்யுங்க, ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து வேலை செய்யுங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா உங்களுக்கான ஆதரவாளர்களை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக கட்சி விட்டு நீக்கிறீங்க. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சிக்கு வர்றவங்க எல்லாருமே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டு அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கொள்கையை ஏற்று இந்த கட்சியில் 10-12 வருஷம் பயணிக்கிறான். அவனுக்கு அண்ணனுக்கும் நீங்கள் கீழே இருக்கிற நிர்வாகி உங்கள் விருப்புக்கு வெறுப்புக்காக நீங்கள் மாத்தாதீங்க எடுக்காதீங்கன்னு நீங்கள், அதாவது என்னென்னா சீமான் அண்ணனுக்கும் அந்த தொண்டனுக்குமான கருத்து முரண்பாடு ஒன்றுமே கிடையாது. அண்ணனோட செயல்பாட்டில் அதிருப்தி எனக்கு, என்ன அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த மாவட்ட பொறுப்பாளர் அல்லது மாநில பொறுப்பாளராக இருக்கிறவருக்கும் அந்த தொண்டருக்கும் பிடிச்சிக்கல. அப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும், கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி தீர்த்துக்கணும். அது ஏன் அண்ணன் வரைக்கும் வருதுங்கிறேன் வந்து நீ, அதுக்கு நான் என்னுடைய மாவட்டத்தை நான் எடுத்துக்கிட்டு பேசினேன். என்னோட நான் தஞ்சை மாவட்டத்துக்காரன், தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சின்ன முரண்பாடு வருது அப்படின்னு சொன்னால் தஞ்சை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கூப்பிட்டு என்ன செய்யணும், இங்கே வாப்பா நீ யாருப்பா, நீ யாருப்பா வாப்பா, என்னப்பா கட்சியில் அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க, என்னப்பா பிரச்சனை, இங்கே வா அப்படின்னு அதை பேசி சரி செஞ்சு கட்சியை வளர்க்கறது முக்கியமாக. ரெண்டு பிரச்சனை வந்துருச்சுன்னு உடனே இவங்க ஒரு பக்கம் கோஷ்டியாக நின்றுக்கிட்டு உடனே அண்ணனுக்கு அந்த செய்தியை சொல்லி ஒரு குரூப்பை வந்து கட்சியை விட்டு நீக்கி விடுறது, இது எல்லாம் வெளிப்படையாக பேசப்பட்டது பாரு, அதான் பெரிய விஷயம். அதுதானே பொதுக்குழுல அப்புறம் இதுதான் பேசுவோம். பதில் வந்து அவர் சொல்லியிருந்தார் நினைக்கிறேன், கவனிச்சிருப்பீங்க, 100 மூட்டை நீ ஒண்டியா சுமக்கிற, கொடுத்து பார்த்தேன் சுமக்கிறதுல ஓடுறதுல தூக்கிட்டு ஓடுற சிரமம் இருக்குது. ஆமா, 100 10-10 கிலோவா பிரிச்சு 10 பேரும் வேகமா எடுத்துன்னு ஓடுங்க அப்படின்னு நான் பிரிச்சு இப்ப கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதானே இப்ப நீங்க வந்து பாத்தீங்களாண்ணே, தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த பொறுப்பும் ஒருத்தரே வச்சுட்டு இருக்காம ஆமா பிரிச்சு கொடுத்துருக்கிறேன். அதுதான் இப்ப வந்து இப்ப மொத்தமா நம்ம பேசின எல்லாத்தினுடைய சாரம் அதுதான். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க பாருங்க, அதுதான் சாரம். இவர் வந்து தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்ததுல
இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் உள்வாங்கி தான் அவர் அந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. ஒரே ஆளை மண்டல பொறுப்பாளர் அப்படிங்கிற பேரில் ஒருத்தரை போடுறாங்கன்னு வைங்களேன், அவர் வந்து ஒரு 3-4 மாவட்டத்தை வந்து தான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ஒரு குறுநில மன்னர் போல அங்கே யாரையுமே வேலை செய்ய விடாம வேலை செய்யறவனெல்லாம் கட்சியை விட்டு நீக்கிறது முடிவு எடுக்கணும் பதிவு பண்ணாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, சிலர் செய்வதாக அப்படி செஞ்சாங்க இல்லையா, அதை தான் அண்ணன் வந்து என்ன செஞ்சாங்கன்னா உடைச்சு சின்ன சின்ன விஷயமா மாத்திட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே இடத்துல அதிகாரம் குவிச்சு இருக்காம எல்லாருக்கும் பரவாயில்லை. பொறுப்பு நான் கூட பேசும்போது நான் சொன்னேன், ஒரு பேப்பர் எடுத்துங்க, ரெண்டா வந்து கோடு போடுங்க, ஒரு பக்கம் நீங்கள் சேர்த்தவங்க எத்தனை பேரை சேர்த்தீங்க கட்சியிலன்னு லிஸ்ட்டு போடுங்க, ஒரு பக்கம் எத்தனை பேரை தூக்கியிருக்கீங்கன்னு லிஸ்ட்டு போடுங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன். புரியுதுண்ணா உங்களுக்கு? ஏன்னு கேட்டிங்கன்னாண்ணே, யாருமே கட்சியில் வந்து யாரையும் போய் பேசி பார்த்து சேர்க்கறது இல்லைண்ணே. தன்னெழுச்சியாக சீமானனுடைய பேச்சை பார்த்து அவருடைய கருத்தை பார்த்து அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் கட்சிக்கு வந்தவங்க தானே, அவங்களை எடுக்க கொடுக்க எதுக்கு அந்த 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 வேலை எதுக்கு? அது தேவையே இல்லை. இல்லை, இதுதான் பிரதான குற்றச்சாட்டாக இந்த பொதுக்குழுல வைக்கப்பட்டுச்சு. கட்சியை விட்டு டக்கு டக்கு டக்குன்னு நீக்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து இதுக்கு பதில் சொல்லும்போது அவர் ஒன்று சொன்னார், கவனிச்சிங்களா? அதை என்னன்னா, எனக்கே வந்து நீங்கள் இது மாதிரிலாம் சொல்லி இவங்களெல்லாம் நீக்கணும் நீக்கணும்ன்றப்ப நானும் கையெழுத்து போட்டுன்னு தான் இருந்தேன். ஆமாம் ஆமாம், வேற நீக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும், கையெழுத்து போட்டவனா எனக்கு தெரியும், பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை பதிவு பண்றாரு. நீங்க எந்த அளவுக்கு செய்திருக்கீங்க உள்ளார? ஆமா, இப்படி ஒரு வெளிப்படைத்தன்மை கையெழுத்து போட்ட தலைவரே வந்து பேசி வெளிப்படையாக இதை வந்து செய்து இவ்வளவும் தவறு உள்ள நடந்திருக்கிறது நேரடி லைவ் பண்றது வந்து ஆமா ரொம்ப புதுசா இருந்தது. ஆமா ஆமா. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, அவர் பேசும்போது வந்து தம்பி நீங்க சொன்னீங்க அந்த பாலச்சந்தருடைய படத்தை வச்சு ஒரு வார்த்தையை சொன்னது ரொம்ப ஆணி அடித்த மாதிரி இருந்தது. சித்தப்பா, சித்தி, அண்ணன், தம்பி, பெரியப்பா, மாமா, இத்தனை இவ்வளோ உயிர்கள் இருக்கும்போதே எனக்கு இப்படி நடந்தது என்று பாலச்சந்திரன் நம்ம ஒவ்வொருவனையும் கேட்குறான். ஆமாம், என்னைக்கு போல எங்களைப் போல உங்களுக்கு நடந்து விடக்கூடாது என்று எச்சரித்து கொண்டிருக்கின்றான். ஆமாம் ஆமாம், அப்படின்றது தான் அங்கே அவர் அது அந்த 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 படத்தை வந்து அங்கே வச்சு அதற்கு மலர் வணக்கம் செலுத்தி இந்த நிகழ்வை தொடங்கியதற்கு காரணம் அதுதான். நீ மனசுல பதிஞ்சுக்கோ, இந்த வெறி வாங்கிட்டே இருக்கணும், இந்த வேகம் வாங்கிட்டே இருக்கணும், இந்த கோபம் வாங்கிட்டே இருக்கணும். ஆமா ஆமா, அந்த வேகத்தோட நீ போய் வேலை செய்யணுன்றது அவர் சொல்ல வராங்க. ஆமா ஆமா, அந்த 3 கலசம் வச்சது சொம்புன்னு சொல்றப்ப ஒரு வார்த்தையை சொன்னார். ஆமா, திராவிட சொம்பு இல்லைன்னாரு. ஆக்சுவலாக அதை கலசம்னு அண்ணன் சொல்லியிருந்துருக்கணும், எதுக்கு சொம்புன்னு சொல்லணும்? இல்லை, சொம்பு திராவிட சொம்பு இல்லைன்னு சொன்னதோட மட்டும் இல்லை, இந்த இனத்தினுடைய இந்த இன எழுச்சிக்கான தெம்பு. ஆ ஆமாம் 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 ஆமாம். அடுத்தது வந்துண்ணே, எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் தங்களுடைய கோட்பாட்டை கொள்கைகளை மாற்றிக்கொண்டே இருக்கும். காரணம் என்னென்னா, ஒன்று கூட்டணி மாறிடுவாங்க, அப்போ வந்து என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கும். ஏன்னா போன தடவை இவனை திட்டியிருப்பான், இந்த தடவை கூட்டணி மாறி இந்த பக்கம் வந்திருப்பான், வாய் தவறி இவனை திட்டிடக்கூடாது அப்படி இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி இல்லைண்ணே. கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே மிக தெளிவான கொள்கைகளும் கோட்பாடுகளும் உருவாக்கப்பட்ட பிறகுதான் இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த பொதுக்குழு இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நான் வந்து என்ன வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அண்ணன் வந்து சொன்னாங்க, எதிர்மறையா சிந்திக்காத, அடுத்தவனை வீழ்த்தணும் அப்படின்னு நீ என்றைக்குமே நினைக்காத, நீ எழுந்து நிற்கணும் அப்படின்னு நினைன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் அண்ணன் வகுத்து கொடுத்துருக்கக்கூடிய கொள்கைகளை மக்கள்கிட்ட பேசுங்க. திமுகவை திட்டணும், உதயநிதி ஸ்டாலினை திட்டணும், முக ஸ்டாலினை வீழ்த்தணும் அப்படின்னு நீ ஒருபோதும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, திட்ட வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வகுத்து அண்ணன் வகுத்து கொடுத்துருக்கக்கூடிய கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, கோட்பாடு இருக்கு பாருங்க, அதை போய் நீங்க செய்யுங்க. உதாரணத்துக்கு இப்ப வந்து தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன சொல்றாரு அவரு, இந்த திராவிட ஊப்பிகள் உடன்பிறப்புகள் 200 ரூபாய்க்கு வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நான் வந்து தம்பி மாவீரன் பிரபாகரன் அண்ணன் சீமானனுடைய பிறந்த நாளுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு விளையாட்டு பொருள் நான் வாங்கி கொடுக்குறேன். அங்கே ஒரு புகைப்படம் எடுத்தோம், அதை நான் என்னுடைய இணையத்தில் நான் பதிவிடுறேன். அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாக்டர் கிட்டு, அதுக்கு சரமாரியாக வந்து என்ன தாக்குறாங்கன்னா,
ஏன் உங்கள் அண்ணன் பையன் மட்டும் டாக்டருக்கு படிக்கணுமோ? டாக்டர்கிட்ட வாங்கி கொடுக்குற ஆடு மாடு பண்ணி கோழியெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அதை இப்போதுலேருந்து விளையாண்டு பயிற்சி பெற்று பெருசாக வந்து அவர் மாடு மேய்ப்பார்ல ஆடு மேய்ப்பார்ல அப்படிங்கிறான். இப்போ இந்த கூமுட்டைகளுக்கு என்னத்தை சொல்கிறது நம்ம? அப்போ இந்த கூமுட்டைகளுக்கு புரிய வைக்கணும்னா தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன? கிராமப்புறத்தில் தற்சார்பு பொருளாதாரமாக ஒரு குடும்பம் தன்னைத்தானே நம்பி அரசாங்கத்தை நம்பாம இலவசங்களை எதிர்பார்க்காம சொல்லவே இல்லைங்க. சொந்த காலில் நிற்கிறது சுயமா எல்லாத்தையும் செய்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றேங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் சொல்றேன் பாருங்க ஒரு உதாரணம். நாங்கள் நாகாலாந்துக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்னை அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த கிராமப்புறங்களில் பயணம் செய்யும்போது ஒவ்வொரு வீடுமே தற்சார்பு பொருளாதாரத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி? அதனால தான் இன்றைக்கும் அது வந்து பெரிய நெருக்கடிக்குள்ளாகவும் அங்கே நாகா மக்களுடைய போராட்டம் இன்றைக்கி நீடி. ஆமாம், அது எப்படி தற்சார்பு பொருளாதாரமாக இருக்குன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன கிணறு குளம் மாதிரி இருக்குண்ணே. இந்த இந்த அரை பெருசில் தண்ணி ஊற்றுற அளவுக்கு குளம், அதில் மீன் வளர்க்குறாங்க. ஒவ்வொரு வீடுமே பக்கத்திலேயே ஒரு பன்றி தொழுவம் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு பன்றி தொழுவம், அதில் ஒரு நாலஞ்சு பன்றிகள் இருக்குது. புரியுதுங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்துலேயுமே ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் கீரை காய்கறிகள் இதெல்லாமே வந்து விளைவிக்கப்பட்டிருக்கு. இது இதுதான் ஒரு தற்சார்பு. ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டோட ஒரு தற்சார்பு. அவங்க நினச்சாங்கன்னா மீன் பிடிச்சி சமைச்சுக்குவாங்க, காய்கறி பறித்து சமைச்சுக்குவாங்க, இறைச்சி சாப்பிடணும்னா பன்றி அடித்து சாப்பிட்டுக்குவாங்க. இப்படி ஒரு தற்சார்பாக கட்டமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா கிராமத்தை. அது போன்று வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை சொல்லலாம். இதை வந்து எடுத்து விளக்கி சொல்லணும். புரியுதுங்களா? அதே மாதிரி கல்வி வந்து இலவசம்ங்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து மருத்துவத்தை வந்து நாங்கள் இலவசமாக தர்றோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ வளக்கொள்ளைகளை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு, எதெல்லாம் வளம், எதை எதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது. மனக்கொள்ளை, மலைக்கொள்ளைகள், இது எல்லாத்தையும் ஏன் மழையை ஏன் ஒரு 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 மலை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மலையை ஏன் வெட்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேசணும். இதைத்தான் அண்ணன் வந்து சொல்கிறாங்க. நீ அவனை வீழ்த்தணுங்கிறதுக்கு அவனை தாழ்த்தாத, உன்னை உயர்த்து, உன் கருத்தை முன்னெடுத்துக்கிட்டு போ. இப்போ ஒன்றும் இல்லைண்ணே, மிக சாதாரண விஷயம் என்ன தெரியுமாண்ணே, நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தில் சரிக்கு சமமாக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படிங்கிறது இருக்குல்லண்ணே, இது இன்னும் பெண்கள்கிட்ட போய் சேரலண்ணே. நான் இதை பேசணுன்ட்டு இருந்தேன், நேரம் கருதி பேச முடியாமல் போயிடுச்சு. பெண்கள் இருக்காங்கல்ல நாம் தமிழர் கட்சியில், பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்களுக்கு தேர்தல் களத்தில் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. 40 சீட்டுனா 20 சீட்டு பெண்களுக்கு 20 சீட்டு ஆண்களுக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த 20 சீட்டு பெண்களுக்கு அப்படின்னு இருக்குல்லண்ணே, இவ்வளவு முக்கியத்துவம் இந்தியாவில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுக்குது. இதை பெண்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும்ல. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு கட்சி, ஒரு கட்சியினுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போகணும்ல. இதை நான் போராட்டத்திலலாம் நான் கேட்பேன். கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்கள் மட்டும் இல்லை, கல்லூரியில் படிக்கிற பெண்கள். இப்போ கூட தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு நான் சென்றபோது நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு தேர்தல் களத்தில் 50% இடஒதுக்கீடு கொடுக்குது உங்களுக்கு தெரியுமாமான்னு இந்த கல்லூரி மாணவர்களை எல்லாம் உயர் பட்ட மேற்படிப்பு படிக்கிற பிள்ளைகளை கேட்டால் யாருக்குமே தெரியல. அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னங்கிறத அண்ணன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. உன்னை நீ உயர்த்து, உன் கொள்கைகளை சொல்லு. ஒரே கொள்கை தானே, 14 வருஷமாக கொள்கையை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, ஒரே கொள்கை தான். அந்த கொள்கையை திரும்ப திரும்ப அண்ணன் வந்து பேசும்போது பல மேடைகளில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிள் ஒரே பைபிள் தாங்க, அதை ஏங்க டெய்லி படிக்கணும், திரும்ப 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 படிச்சணும், அப்போ தான் மனசில் வந்து நிற்கும். திரும்ப திரும்ப படித்து அதை வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ணணும். அதுபோல் ஒரே கொள்கை தான் ஐயா, அந்த கொள்கையை மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப பேசணும். மறப்பது மக்களுடைய இயல்பு, அதை திரும்ப திரும்ப எடுத்து சொல்லுவது நம்முடைய கடமை. அதை இன்னைக்கு பேசும்போது அண்ணன் வந்து சொன்னாங்க, எதிர்மறையாக சிந்திக்காதீங்க, அதாவது நெகட்டிவாக சிந்திக்காத, நெகட்டிவாக யார்ட்டையும் சண்டைக்கு போகாத, அது நம்ம வேலையே கிடையாது. உதாரணத்துக்கு இந்தி ஒழிகன்னு ஏன் பேசுகிற? இந்தியை ஒழிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் இல்லை, தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக வந்திருக்கிறோம். மறைக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு கிடக்கிற வளர ஆரம்பிச்சா தானா போயிடும், போயிட போகுது. அதாவது தமிழை வந்து தமிழ் மொழி மீட்பு பாசறை நம்ம வச்சிருக்கிறோம், அதை மீட்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே ஒழிய ஒருபோதும் எதிர்மறை சிந்தனையை செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்தை வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்றைக்கும் அதை முன் வச்சாங்க. பொதுக்குழு கூட்டத்தில் இவ்வளவு எதிர்மறை கருத்துக்கள் பேசப்பட்ட போது கூட
அண்ணன் வந்து அனைத்துக்குமான விடையா இதுதான் சொல்றாங்க. இல்ல இன்னொரு விடை அவர் சொல்லியிருந்தது, வலி நிறைந்ததா இருந்ததாலும் கூட அந்த அம்மை எளிமையா அழகா கடத்தி இருந்தாரு. கோபம் இல்லை, வலி இருந்தது அவருக்கு. அந்த வலியை எப்படி கடத்தினார் அப்படின்றப்ப, இன்னைக்கு நான் பேசுறது முகநூல்ல எல்லாரும் பார்த்துக்கிட்டு பார்க்குற அத்தனை பேருமே கலப்பணி செய்ய தொடங்கிட்டாங்க. என்னை சுற்றி என் அருகில் இருக்கக்கூடிய சிலர் நீங்க அதை எடுத்து செய்யலை. ஆமாம், உடன் இருப்பவர்கள் துரோகம் இருக்கிறார். என் கூடவே சாப்பிட்டுட்டு என் கூடவே படுத்துக்கிட்டு இருந்தவங்க துரோகம் பண்ணுறீங்க. வெளியில் இருக்கிற அத்தனை பேருமே எடுத்துக்கிட்டு, அப்பால் இருக்கிற எல்லாருமே, அதை கேட்கக்கூடிய எல்லாருமே எடுத்துகிட்டு, இன்றைக்கி அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க, நீங்கள் செய்யலை, அந்த அளவுக்கு நீங்கள் செய்யலை. சொல்லிட்டு என்ன ஒன்று சொல்ல வர்றாருனாக்கா, பா சிதம்பரம் நினைக்கிறேன் அவருடைய இருந்த இடத்துல வந்து கிளையே இல்லைங்க, ஆனாலும் பெரிய கணிசமான ஓட்டு ஒன்று வந்து. ஆமாம், சபாநாயகர் அப்பாவு இருக்கிற இடத்துல அவரை விட 40 ஓட்டு அதிகமாக, கிளை இல்லை நாம் தமிழர் கட்சி, ஒருத்தர் கூட கட்சியில் கிடையாது, ஆனால் வந்து ஓட்டு அதிகமாக நமக்கு விழுந்திருக்குது. மக்கள் வந்து இப்போ யாரை வேணும்னு தேர்வு செய்ய ஆரம்பிச்சு தொடங்கி இருக்கிறாங்க. நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து இதை விட எளிமையை எப்படி சொல்ல முடியும். அவர் இன்னைக்கு பேசுனதெல்லாம் ரொம்ப நிதானம், வலி நிறைந்தது, ஆனால் யதார்த்தத்தில் கடத்தி இல்லை. இந்த பொதுக்குழுல வந்து அண்ணன் பேசின பேச்சு வந்து வழமையாக அவர் வந்து ஆவேசமாக பேசுறது மாதிரி பேசலைங்க, ரொம்ப நிதானமாக நிறுத்தி அந்த பொதுக்குழுவில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எளிமையாக புரிகிறது மாதிரி தான் எல்லாத்தையுமே பேசினாங்க. இன்னொரு விஷயம் பேசினாங்க, கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதத்துக்கு மேலே சென்னையில், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு நம்ம நிவாரண உதவிகளை நாம் செய்து கொண்டிருந்தோம். இங்கே பேசும்போது நிறைய தம்பி தங்கைகள் சொன்னீங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை வந்து சொல்லவே இல்லை, நம்மளை காட்டவே இல்லைண்ணே, பேப்பரில் போடவே இல்லைண்ணே அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க. ஆனால் நம்ம உதவி செஞ்சிட்ருக்குறோம், நம்மளால தான் அது முடியும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது. ஒரு அம்மா, ஒரு கிளவி, ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து என்கிட்ட வந்து சொல்லுது, ஏப்பா இந்த பள்ளிக்கூடம் இடிஞ்சு போயிடுச்சு, அதை வந்து கட்டி கொடுமா, பின்னாடி 4 வீடு இடிஞ்சிச்சு அதையும் கட்டி கொடுத்து, அதையும் கட்டி கொடுத்துரு, இந்த ரோடையும் போட்டு கொடுத்துரு அப்படிங்குறது. அம்மா நான் முதலமைச்சர் இல்லைம்மா அப்படின்னா, அழகாக ஒரு தங்கச்சி பேசும்போது சொன்னான், என்னென்னா ஒரு நிழல் முதல்வர் போல, முதலமைச்சர் வந்து செய்யாததெல்லாம் ஒரு நிழல் முதல்வர் போல அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் வந்து செஞ்சார். நான் பேசும்போது கூட அதை தான் நான் சொன்னேன், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிட்டு அந்த அந்த ஒரு 10 கிலோ 15 கிலோ இருக்கக்கூடிய அந்த பேக்கை ஒரே ஆளை தூக்கி 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 இந்த மக்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொடுத்ததை பார்த்த பல திமுககாரங்க, பல அதிமுககாரங்க நம்மளை சந்திக்கும்போது, ஐயோ என்னப்பா உங்கள் ஆள் இப்படி உழைக்கிறாரு, ஆச்சரியமாக இருக்கு, என்ன அவருக்கு என்னையா வயசாகுது, ஒரு சின்ன பையன் மாதிரி இப்படி கஷ்டப்படுறாரு. சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் மேற்கோள் காட்டி நம்ம வந்து விளம்பரத்துக்காக வேலை செய்யவா? ஆஹ், இல்லை இல்லை, நாம் விரும்பி வேலை செய்கிறவர்கள், விரும்பி வேலை செய்கிறோம். நம்முடைய அக்கா தங்கை சகோதரிகளுக்கு வேலை செய்கிறத விளம்பரத்தில் என்ன தேட முடியும்? ஆமாம் ஆமாம், அப்படிங்கிறத முன் வச்சு அண்ணன் வந்து பேசுனாங்க. ஆக இந்த பொதுக்குழு என்பது ஒரு அருமையான மீள ஆய்வுக்கு, அதாவது ஒரு சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிங்கம் இருக்குல்ல, சிங்கத்தை வந்து அரிமா பார்வை அப்படின்வாங்க, சிங்க பார்வை அப்படின்னா என்னென்னா, சிங்கம் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு 10 தப்படி போனதுக்கப்புறம் நின்றுரும், நின்று பின்னாடி திரும்பி பார்க்கும், யாராவது வர்றானான்னு லெஃப்டில் பார்க்கும், திரும்பி ரைட்டில் பார்க்கும். இதுக்கு பேர் தான் அரிமா லுக்கு, அரிமா பார்வை, சிங்க பார்வை. அதனால தான் சிங்கத்தை மறைஞ்சு போய் எந்த விலங்கும் தாக்க முடியாது. அதுபோல் இன்றைக்கி இந்த பொதுக்குழு எப்படி தோணுச்சுன்னா, 14 ஆண்டுகள் அதை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பொதுக்குழுலையும் மீளாய்வு செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஆனால் இந்த பொதுக்குழு என்ன இருந்துச்சுன்னா, இந்த 14 ஆண்டு காலத்தையும் மீளாய்வு செய்தது போல கழுகு பார்வையில் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், ஒரு கழுகு பார்வை. 26 பேர் நான் எண்ணியிருந்தேன், 26 பேர் பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். அதை கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட வந்து இந்த எதிர் விமர்சனம் உள்ளே இருக்கக்கூடிய குறைகளை வந்து வெளிப்படையாக பேசினாங்க. அதுக்கு தானே பொதுக்குழு, அதான் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம், மேடை பொறுப்பு, அந்த ஒருங்கிணைப்பு, அதுக்கான இது எல்லாமே தம்பி பாக்கியா நினைக்கிறேன். ஆமாம், தம்பி தான் ஒழுங்குபடுத்தி பார்த்தோம். மைக்கை பொண்ணுங்களை ஆஃப் பண்ணலை, மற்ற இடத்துல நடக்குது இல்லை. அது இன்னொரு விஷயத்தை சிரிச்சுட்டு கை தட்டிட்டு. ஆமாம், இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து பாராட்டி ஆகணும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பி பாக்கியா, தம்பி செந்தில்குமார், சாரதி, இது போன்ற நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் இப்படி ஒரு குழு அமைச்சு அந்த குழு இரவு பகலாக வேலை செய்து கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய வெற்றிகரமான நிகழ்ச்சியாக இன்றைக்கி வந்து நடத்தி காட்டியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய மேடை இருக்குல்லனே, அதுவே எந்த ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்தில் பேசுகிற மேடையாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய அழகுன்னு.
அது என்னென்னா, அந்த கட்சியினுடைய தலைவர் வரைக்கும் எல்லாரும் முன்னாடி உட்காந்து பேச்சை கேட்க, யார் பேசுகிறாங்களோ அவங்கள மட்டும் மேடையில் ஏற்றி அழகு பார்க்குற மேடை அழகு இருக்குல்ல, மேடை நாகரிகம் இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அந்த நாகரிகம் இருக்குது. ஆனால் இங்கே தான் வந்து என்ன வருது, எனக்குமே அது கேள்வியாக இருக்குது. என்னென்னா, சர்வாதிகாரம், மற்றவருடைய கருத்தை சீமான் கேட்பதில்லை, ஏற்பதில்லை, இப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய வலைத்தளங்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நம்ம திராவிட தோழர்கள் கூட நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கண்கூட பார்த்தது, உட்காந்துட்டு இருக்கிறாரு, ஒவ்வொருத்தரும் எழுந்து தம் அண்ணனுக்கு எதிராக மேடையில் நின்று சரமறையாக ராக்கெட் விடுறாங்க. கட்சிக்குள்ளே இருக்கிற துறைகள் வந்து இந்த அளவுக்கு ஒரு தம்பி பேசுகிறா, இந்த மாதிரி வந்து இங்கே வந்து மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் இடும்பாவனை கார்த்தி, ஆமாம், இந்த பத்து பேர் அவரும் பேச்சாளர் தான், அவரும் சேர்த்து தான் சொல்லி பேசினா உங்களுக்குலாம் ஒரு கிரீடம் வந்துட்டு தான் நீங்க வந்து நினைச்சுக்கிட்டு, நீங்க தான் எல்லாமா, நீங்க தான் வந்து ரெண்டாம் கட்ட தலைவர் அப்படின்னா, ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பிடாம போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டனுடைய பலம் தான் அண்ணனுக்கு அப்படின்னு பேசினாரு. ஆமா, கார்த்திக் அவனையும் முதல்ல நம்ம மதிக்கணும், அவனை கையெடுத்துட்டு மேலே கொண்டுட்டு வரணும், இடத்த அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு இடும்பாவன கார்த்திக் பேசுறப்ப இதெல்லாமே நேரடியாக அவருக்கு அண்ணன் வந்து அதனாலதான். ஆமா, அண்ணன் அதனாலதான் சொன்னாங்க, யார் பேர் அன்பை என்னிடம் கொண்டு வர்றானோ, யார் இந்த கட்சிக்காக தன்னலமற்று உழைக்கிறானோ, கட்சி என்ற நிலைப்பாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் எவன் இருக்கானோ அவன் முன்னுக்கு வருவான், அவன் என் அருகில் வருவான், அவன் கட்சி அவனை முதன்மைப்படுத்தும் அப்படிங்கிற கருத்தையும் நீண்ட காலமாக ஒருத்தர் என் கூடவே இருந்தாரு, அதற்காக அவர் நான் தூக்கி பிடிக்க போறது இல்லை, இப்பதான் வந்திருக்கிறாரு, நான் வந்து அவர் கீழே போட போறது இல்லை, யார் அதிகம் உழைத்தார்கள் உழைக்கிறார்கள் நான் பார்ப்பேன். ஆமா, அதாவது அதை விடும்பவன கார்த்திக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து முன் வச்சார். அது என்னன்னா, ஏய், நம்மளுடைய பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களையே உன்னால தாக்குப்பிடிக்க முடியல, நீ கட்சியை விட்டு நீக்கிற, கட்சியை விட்டு எடுக்கிற கொடுக்குறேன்னு இருந்தா, இப்போ 2024 தேர்தல் வரப்போகுது, தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய வெற்றி அடைய போகுது, அண்ணா திமுககாரன் திமுககாரன் பூரா நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போறான், அவன் உள்ள வந்துடும், நம்ம ஒதுக்கி ஓரம் ஓரம் நிற்க போறான், அப்போ அவன் என்னென்னலாம் சொல்லுவான், அதை எப்படி எது நடத்தி எப்படி கட்சியை கண்ணு போறது, கண்டு எப்படியா போறீங்க, இதை விட 10 மடங்கு சொல்லிட்டு இருப்பானே சொல்லுவாயா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சாப்ல. இது உண்மையான யதார்த்தம். யதார்த்தம்னா, இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கட்சிக்குள்ளே வெளியில இருந்து யாரும் வந்துடக்கூடாதுன்னு பல பேரை தடுத்து நிறுத்துறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் பணக்காரனாக இருந்துடக்கூடாது, அவன் கட்சியில் பயணித்த ஒரு பெரிய அனுபவம் மிக்கவனா, அவன் பின்னாடி 1000-2000 பேர் திரள்ற சக்தியாக இருந்தான்னா, ஏதாவது ஒன்று சொல்லி அவனை வரவிடாமல் தடுத்து நிறுத்துறது, உள்ளுக்குள்ளே வரவிடாமல் பண்ணுறது, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும் சொல்லுங்க? எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும்? இன்னைக்கு அண்ணன் பேசுற பேசி பேசி நல்ல பேர் வருதுன்னா, அவரை மட்டம் தட்டி அவன் கட்சியை விட்டு தூக்குறது. புரியுதுன்னு உங்களுக்கு? உள்ள பேசினாங்க, அதான் ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு தானே பொதுக்குழு. அதான் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, விஜயகாந்த் அவர்கள் ஒரு பெரிய 10% வாக்கு வாங்குற அளவுக்கு தனிச்சு நின்று ஒரு இடத்துக்கு வந்து வந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு 45 ஆண்டு காலமா தமிழர்கள் மத்தியில ஒரு கதாநாயகனா எழுந்து நிற்கக்கூடிய ஒரு திரை பிம்பம் அவரு, ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு பின்னாடி நிறைய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் முன் வந்து அவர் கட்சி நடத்துறதுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி எதுவுமே இல்லை, திரைப்பின்பம் இல்லை, பெரிய கொடுக்கறவங்களும் இல்லை, திரைப்பின்பமும் இல்லை, பெரிய அளவில் பணத்தை அள்ளி கொடுத்து நீ கட்சி கட்டு சீமான் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஆட்களும் கிடையாது. இன்னொருத்தர் வளர்த்த கட்சியிலும் போய் இருந்துக்கும்ல வாரிசு, அவர் ஒரு வேற ஒருத்தன் கட்டி வச்சிருக்கிற புத்துக்குள்ள பூந்த பாம்புகளும் கிடையாது. இவங்க சொன்னார் வழியில் பிறந்த கட்சி. ஆமா, அதை சொன்னார் அண்ணன். ஆமா, அண்ணன் சொன்னார் அதை. அதாவது என்னன்னா, ஈழத்தமிழர்களுடைய அந்த ரத்தமும் சதையும் கலந்த பிண வீட்டில் அழுகுரலில் நம்ம வந்து ஒப்பாரியில் பிறந்தவர்கள், தமிழினத்தின் இன்னொரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி நாம் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக, ரொம்ப எளிமையாக, பிள்ளைகளுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து எடுத்து சொன்னார். ஒன்று கூட, இது என்ன நீங்கள் திமிருத்தனமாக இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் உட்காந்துருக்கும் போதே நீங்கள் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டெல்லாம் வந்து முன் வைக்கிறீங்க, அவ்வளோதான் தொலைச்சி கட்டிடுவேன், அந்த மாதிரி கோணத்திலேயோ அந்த மாதிரி எண்ணத்திலேயோ அப்படி ஒரு வருத்தப்பட்டோ ஒரு இடத்துல கூட அண்ணன் தன்னுடைய பதிவை பண்ணவே இல்லை. அனைத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அனைத்துக்குமான பதில்களை பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லேயே தான் வந்து அவர் வந்து சொன்னார். அது ஒரு தலைமைத்துவ பண்பு இன்னைக்கு பக்குவப்பட்டிருக்காரு அண்ணன் செந்தமிழன் சீமான் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்கு எதிராக நேரடியாக வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. வேற எந்த தலைவராக இருந்தாலும்
இவ்வளவு தூரம் அந்த தலைவரை உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு சொன்னதுக்கு அதிமுக திமுக இருந்தா அங்கேயே கட்டி உருண்டிருப்பாங்க. இது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பக்குவம் மட்டுமல்ல, அவருடைய தம்பிகளுடைய பக்குவமும் அதுல இருக்கு. ஏன்னா வரும்போதே கோஷ்டியை சேர்த்துட்டு வரதெல்லாம் நிறைய கட்சியில அதெல்லாம் வேட்டி கிழத்துக்கெல்லாம் நடந்திருக்கு, வெளியில் தெரியாமல. அப்பதான் நான் பேசும்போது கூட நான் வந்து அதான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு படையணி அப்படின்னு சொன்னா அந்த படைக்கு ஒரே ஒரு கமாண்டர் தான் இருக்க முடியும். படை வீரனாக நிற்கிறவன்லாம் கமாண்டர் ஆகணும்னா எப்படி பண்ண முடியும், எப்படி நம்ம லெஃப்ட் ரைட் எப்படி போட முடியும், போட முடியாதுல்ல. ஒரு ஆள் கமாண்ட் பண்ணால் தானே லெஃப்ட் ரைட் வந்து போட முடியும். அதனால் நாம் தமிழர் கட்சி என்பது மிக தெளிவாக ஒருத்தரோட தலைமையில் கட்டமைக்கப்பட்டு அவருடைய கொள்கைகள் சித்தாந்தங்களை ஏற்று மிக தெளிவாக வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கு. மக்கள் மத்தியில் கடைசி தமிழன்ட்ட ரீச் ஆயிடுச்சுண்ணே, புரியுதுங்களாண்ணே. அதை இனி இந்த இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி ஒன்று பத்தாவும் பத்து நூறாவும் பகை மிரள படையாவும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலை, 2010 கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு. அப்படி ஒன்னு பத்த இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, இது அதான் அண்ணா அதான் சொல்றாரு, ரொம்ப ஸ்லோவா நடக்குது, கொஞ்சம் துரிதப்படுத்தணும். அதுக்கு தான் நான் வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதை துரிதப்படுத்துவதற்கான வேலைகளை நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். திரும்ப ஒரு முறை நான் வந்து எந்த அளவுக்கு அது நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் செய்யணும். இப்போ இவர் வந்து பேசும்போது, நெல்லை சிவகுமார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பொய் சொல்லாதீங்க சீமான்ட்ட, நீங்கள் பொய் சொல்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், உங்களுடைய பொய் என்பது அண்ணன் சீமான் அவர்களுக்கு நீங்கள் சொல்கிற பொய் இல்லை, இந்த இனத்துக்கே தஞ்சை இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி ஜெயசீலன் அவர்கள் வந்து புதுக்கோட்டை ஜெயசீலன் அவர்கள் பேசும்போது இதைத்தான் சொன்னாங்க. நீங்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட சொல்கிற பொய் என்பது இனத்துக்கு செய்கிற துரோகம் அப்படின்னாரு. சும்மா வந்து ஒரு அஞ்சு பேரை சேர்த்து விட்டு ஒரே நம்பரை திரும்ப திரும்ப போட்டு ஃபோன் நம்பரையாவது அதில் போட்டு பேரை எழுதி நான் 20 பேரை சேர்த்துட்டேன் 10 பேரை சேர்த்துட்டேன்னு போடுறதன் மூலமாக ஒரு பயனும் கிடையாது, புரியுதுங்களா. அதான் திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயம் தான். அதுக்கு அந்த இடத்துல ஒரு பதில் அவர் அழகாக சொல்லியிருந்தார். சீமான் அவர்களுடைய உரையில் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு இதில் வந்துட்டு இந்த இதில் பதிவு ஆன்லைனில் பதிவு பண்ணது உறுப்பினர்கள் எவ்வளோன்னு ஒரு தொகுதி இது பார்க்குறப்ப ஒரு 3000 பேர்கிட்ட இருந்ததா? ஆமாம், இருந்துக்கிட்டு இருந்தது. நான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தேன், கவனிச்சுட்டே இருந்தேன். இவ்வளோ பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த தொகுதி வேட்பாளரை கூப்பிட்டு கேட்டேன், அவன் கூட எத்தனை பேருமா ஓட்டு கேட்க வந்தாங்க? கொடி பிடிக்கிறதுக்கு 2 பேர் கூட வந்து ஓட்டு கேட்க 2 பேர் மொத்தம் என்ன ரொம்ப மனசு வலிச்சிச்சு அதை கேட்டு, ரொம்ப மனசு வலியா வந்து சொல்றாரு. அவர் வந்து மொத்தமே 5 பேர் வேலை செய்து அங்கே 15,000 வாக்குகளை வாங்க முடிகிறது என்றால் இந்த 300 பேரும் இறங்கி வேலை செய்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதுதான் அதுதான் அது அண்ணன் சொல்லும்போது ரொம்ப வேதனையோட சொன்னாங்க. நமக்கும் கேட்கிற போது நமக்கு ரொம்ப மனசு வலியா இருந்துச்சு. இதை நம்ம நேரடியாக தேர்தல் களத்திலையும் வந்து பார்க்க முடியுதுன்னு. இந்த இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கணும்னே, அது என்னென்னே, நாம் தமிழர் கட்சி வந்து எந்த அரசியல் கட்சி பின்புலத்துலேருந்து வந்ததில்லை. அவங்க தேர்தல் களத்தில் எப்படி வேலை செய்யணுங்கிறதையும் இப்போ இந்த 2-3 தேர்தலில் தான் பிள்ளைகள் கற்றுக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் வேட்பாளர் பார்த்துக்குவார். வேட்பாளர் காலில் எந்திரிச்சு தனக்கு வேண்டிய ஃப்ரெண்டுங்க 2-3 பேரை கூட்டிகிட்டு வாக்கு கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க வந்து தேர்தல் களத்தை எதிர்கொள்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. இது அதிமுக திமுக காரங்களுக்கு நக்கல் நையாண்டியே தான் இருக்குது. ஆனால் அதிமுக திமுக காரர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் சீமான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், எனக்கு ஓட்டு போட வேண்டியவெல்லாம் 5-6 படிச்சுட்டு இருக்காண்டா அப்படின்னு. அவன்லாம் இன்றைக்கி +2 முடிச்சுட்டு ஓட்டு போடுறதுக்கு தயாராகி வந்துட்டான், புரியுதுங்களா. கிராமங்கள் வரைக்கும் பெண்கள் இன்னைக்கு நிவாரணம் கொடுக்குறாரு அண்ணன், அந்த நிவாரணத்தை வாங்கி கொண்டு வருகிற பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, செந்த தேர்தலில் நாங்கள் திமுகவுக்கு வாக்களித்தோம், ஏண்டா திமுகவுக்கு வாக்களித்தோம்னு இப்போதான் நாங்கள் நினைக்கிறோம், அடுத்த முறை உறுதியாக சீமானுக்கு தான் நாங்கள் வாக்கு போடுவோம் அப்படிங்கிறாங்க. அண்ணன் சீமான் காசு கொடுத்தாரா? அண்ணன் சீமான் குவார்டர் வாங்கி கொடுத்தாரா? அண்ணன் சீமான் வந்து கார் வச்சு கூட்டிட்டு போய் இவங்களெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போனாரா? தப்பான வாக்குறுதிகள் கொடுத்தாரா? எதுவுமே செய்யலை. 31 லட்சம் பேர் வந்து இன்னைக்கு சீமான பின்னாடி நிற்கிறாங்க, 10 பைசா ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்காம. இல்லை, ஒரு தோழர் வந்து பேசும்போது சொன்னார், தொடக்கத்தில் வந்து ஒரு 10-15 பேர் தான் அப்படி இருந்துக்கிட்டு இருந்தோம், அப்புறம் ஒரு பொதுக்குழுனா ஒரு 200 பேர் 300 பேர் இப்படி இருந்தது. இன்றைக்கி இந்த மண்டபம் வந்து கொள்ளலை, பக்கத்தில் வந்து சாப்பாட்டு அரங்களை வந்து அங்கே நாற்காலியெல்லாம் போட்டு அங்கே ஒரு டிவியை வச்சு ஒளிபரப்பு செய்கிற அந்த நிகழ்ச்சி அந்த அளவுக்கு வந்திருக்கு. அண்ணே, இதில் ரொம்ப முக்கியமானது,
அது கருத்தை பதிவு செஞ்சது இயக்குனர் பாலமுரளி வந்து பதிவு செஞ்சாங்க. அவர் சொல்கிறாருல, நாங்கள் இந்த அரங்கு பத்தாமே பக்கத்தில் ஒரு அரங்கில் நாங்கள் எல்இடி டிவி வச்சு நாங்கள் அங்கே வச்சுருக்கோம்னு பாதி மாவட்டங்களுக்கு அழைப்பே கொடுக்கலண்ணே. இன்னும் எல்லா தமிழகம் முழுதும் அழைப்பு. அதனால தான் அண்ணன் சந்தமலன் சீமான் அவர்கள் பேசுகிற போது அதை ரொம்ப குறிப்பிட்டு சொன்னாங்க. அழைப்பு போனவங்களுக்கு வந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, வராதவங்களும் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. அழைக்கலைங்கிறதுனால உங்களை உதாசீனப்படுத்தி விட்டார்கள். நீங்கள் கட்சியில் வந்து உங்களை கூப்பிடாமல் விட்டுட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவை கிடையாது. நம்ம நேரம் இல்லாமல் இருந்தோம். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் முதல் வாரத்தில் நடத்தி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த புயல் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கணுங்கிறதுக்காக நம்ம போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இல்லைனா இது டிசம்பர் மாதமே திட்டமிட்டு நடந்திருக்க வேண்டியது. அதனால் அழைப்பு இல்லாதவர்கள் நாம் வந்து புறக்கணிக்கப்பட்டுட்டோம்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அனைவரும் நடந்திருக்க வேண்டிய பொதுக்குழு இது. அழைக்க நேரமின்மை, அழைக்க முடியாமல் தான் போயிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக வந்து அண்ணன் வந்து சொன்னாங்க. அப்படி தமிழ்நாடு முழுசும் வந்திருந்ததுன்னா இந்த அரங்கு இல்லை, என்ன நாலு அரங்கு இருந்தாலும் பத்தாது. பொதுக்குழு கூட்டத்துக்கு இன்னொரு விஷயம் வந்து நிதியை பற்றி, நிதி பிரச்சனை நெருக்கடியை பற்றி பேசும்போது தம்பி சாட்டை துரைமுருகன், ஆமாம், இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு 1000 பேர் இருக்கிறோம். 1000 பேர் 1000 ரூபா மாதம் போட்டாவே வந்து ஒரு மாதம் 90 லட்சம் வந்து ஓரளவு 1 கோடிக்குள்ளே வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு மாதம் மாதம் நிறைய நிகழ்ச்சிகளை செய்கிறோம். ஒரு ஒரு முறை நம்ம கையேந்த வேண்டியதாக இருக்குது. இல்ல அத தம்பி, அதை விட இன்னொருத்தர் யாரே பேசுறாங்க, அது மட்டும் அத கூட வேண்டியதில்லை. மொத்தம் உறுப்பினர்கள் வந்து மாசம் 10 ரூபா கொடுத்தா போதும். அதான் இப்ப இதை வந்து மதிப்புக்குரிய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் ரொம்ப சரியா வந்து அவர் முன் வச்சார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் வந்து துளி திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை சாட்டை துரைமுருகன் முன் வைக்கல, அண்ணன் வந்து முன்னாடியே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்த ஒரு திட்டம். நடைமுறைப்படுத்த முடியலன்னா 1000 பேர் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆள் 1000 ரூபா, மாதம் வந்து 10 லட்சம் ரூபா நிதி வந்து கட்சிக்கு நிதி கொடுக்கணும். 1000 பேர் இருந்தால் போதும். இப்போ தமிழ்நாடு முழுசும் இத்தனை மாவட்டங்களில் ஒரு 35-38 மாவட்டமும் ஏதோ இருக்குது. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 1000 ரூபா மாதம் கொடுக்குற ஆளை வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10 பேர், 50 பேர், 100 பேர்னு இப்படி பிடிச்சிட முடியாதா? நமக்கு ஈஸியாக பிடிக்க முடியுமே. ஒரு 1000 பேர் கொடையாளர்கள், மாதம் 1000 ரூபா கொடுக்க முடியுங்கிற கொடையாளர்கள் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து மாதம் மாதம் 10 லட்சம் ரூபா நம்ம கட்சிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கிட்டையும் போய் நம்ம கையேந்தி நிற்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் ரொம்ப சரியாக செஞ்சார். இப்போ வரைக்கும் ஒரு 200 பேர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் 800 பேர் நமக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா, இப்போ உதாரணத்துக்கு மாவீரர் நாள் நிகழ்வுனா அண்ணன் வந்து உட்கார்ந்து சங்கடத்தோட பல பேருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், ஒரு 1 லட்சம் ரூபா கொஞ்சம் கொடுத்து உதவுங்கய்யா, ஒரு 50,000 கொடுத்து உதவுங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் அவர் வந்து பிச்சை எடுக்கிறத, ஒவ்வொருத்தட்டையும் கையேந்தி நிற்கிறத பார்த்தா மனசு வலிக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. பொருளாதார நெருக்கடியை நம்ம வந்து சரி பண்ணணும். இவ்வளோ பெரிய கூட்டமாக ஆனதுக்கு அப்புறம் கூட அதை நம்மளால் சரி செய்ய முடியாம இருந்தால் எப்படி அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினர். இப்போ இன்னொருத்தர் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 10 லட்சம் பேர் இருக்கோம் இன்னைக்கு உறுப்பினர், கட்சிக்குள்ள உறுப்பினரே 10 லட்சம், 10 லட்சம் பேர் இருக்கோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடுத்தா கூட மாசம் 1 கோடி ரூபா வரும், ரொம்ப எளிமையா வந்து வரும். அப்ப அது போன்ற ஒரு மனநிலை ஏன் நமக்கு வந்து ஏற்படல? அப்ப கட்சியினுடைய நிதி நெருக்கடியை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கா இல்லையா? 10 ரூபா கொடுக்க முடியாமையா இருக்கிறோம் மாசம் அப்படிங்கிற ரெண்டு விடயத்தை வந்து முன் வச்சு பேசினாங்க. இது ரெண்டுமே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதை குறித்து அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் வந்து பேசுகிற போது அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த கட்சியை தொடர்றது ரொம்ப கஷ்டம். அந்த கட்சிக்கான நிகழ்ச்சிகளை ரொம்ப பேர் சொல்றான், ஏன் நீங்கள் அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தலாமே, இதுக்கு ஒரு போராட்டம் நடத்துங்களேன் அப்படின்னு நம்மள்ட்ட சொல்றாங்க. போராட்டம் நடத்த 5 லட்சம் ரூபா வேணுமையா எனக்கு? போஸ்டர் ஒட்ட வச்சு வேலை செய்ய நான் வந்து எவ்வளவு சிரமப்படுறேங்கிறது எனக்கு தான் தெரியும். சீமானுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, யார் எங்கிருந்தோ பணம் வருது, எங்கிருந்து கிளியரா சொல்லுப்பா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா, ஒவ்வொரு முறை நிகழ்ச்சி நடத்துகிற போதும் அவர்கள் கட்சியினுடைய தம்பிகள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு நடத்துறவங்க கடுமையாக போராடி வசூல் பண்ணி தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு இது நிதர்சனமான உண்மை, இதை மறுப்பதற்கு யாராவது இருந்துச்சுன்னா இருந்தாங்கன்னா அவங்கள வர சொல்லுங்கள்,
தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுவும் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றுமே ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இருக்கும், மற்ற கட்சி நடத்துறது மாதிரி இருக்காதுங்க. மற்ற கட்சிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்னுவாங்க, கரெக்டாக ஒரு 10 மணின்னு சொன்னால் 10 மணிக்கு போய் எல்லோரும் நிற்பாங்க கூடி, அங்கே வந்து எல்லாம் முழக்கம் போடுவாங்க, ஒழிக வாழ்க்கைன்னு எதையாவது முழக்கம் போடுவாங்க, போட்டு முடிச்சுட்டு கையில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஆள் ஆளுக்கு 2 வார்த்தை பேசிட்டு களைஞ்சி போயிடுவாங்க. நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது, ஒரு மேடை போடும், கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் மேடை போடும், அங்கே லைட் செட்டப் இருக்கும், அங்கே மைக் செட்டப் இருக்கும், அங்கே மக்கள் வந்திருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் உட்காருவதற்கான இருக்கைகள் அங்கே வந்து போடப்படும். அப்போ ஒரு பொதுக்கூட்டம் போல தான் ஆர்ப்பாட்டமே வந்து நடத்தப்படுது. இது ஒரு புதிய அரசியல் நாகரிகமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் அண்ணன் பேசுகிற போது சாட்டை துரைமுருகன் முன் வச்சதுக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. இதெல்லாமே நான் வந்து எப்போவோ உருவாக்கி கொடுத்துட்டேன். தம்பிகள் நடைமுறைப்படுத்துறதுல அவங்க வந்து ஸ்லோவாக இருக்காங்க, அதை தாமதமாக எடுக்கணும் இருக்கிறாங்க, அதை கொஞ்சம் வேகம் எடுக்கணும், அதை நீங்கள் தான் செய்யணும். நான் திட்டம் தானே வகுத்து கொடுக்க முடியும், தலைவர் வந்து திட்டத்தை தான் வகுத்து கொடுக்க முடியும், தலைவர் வந்து செயல்படுத்த முடியுமா? இறுதியாக சில விஷயங்களை வந்து பேசணும். என்னென்னா, இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தருக்கும் பேச அடைக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏதோ இந்த இராணுவத்தில் ஒரு அந்த லெஃப்ட் ரைட் போட்டு போவாங்கள்ல, அந்த மிடுக்கு அந்த வேகம் ஒன்று கூட இந்த தொய்வாக போய் பேசுன மாதிரி எனக்கு ஒருத்தர் கூட பார்த்ததாக தெரியல. அடுத்தது கட்சியோட தீர்மானத்தை வாசிக்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாம் இளந்தலைமுறைகிட்ட கொடுத்தாங்க, எல்லாமே மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்பு, மாணவர் அமைப்பு, அவங்ககிட்ட தான் வந்து கட்சியுடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தில் பிடிச்ச 2 விஷயம் வந்து இருக்குது. ஒன்று வந்துட்டு 2011 செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது சட்டமன்றத்தில் போட்ட ஒரு தீர்மானம், இனப்படுகொலை ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும், சர்வதேச இதில் பொது வாக்கெடுப்பு ஈழத்துக்காக நடத்த வேண்டும் என்று போட்டதை நினைவுபடுத்தி மோடி அரசு சர்வதேசத்துக்கு இதை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை செய்ய வேண்டும், இந்த வலியுறுத்துகிற ஒரு கோரிக்கை. அடுத்தது இன்னொன்று முக்கியம்னா, அந்த வடவருடைய ஆதிக்கம் வந்து அது உண்மையிலே இருந்தது. எப்படி அருமையாக வந்து சொல்லி முடிச்சிருந்தாங்க, இந்த மண்ணிலே வந்து நம்ம கேப்பாரற்று போவோம், அந்த காலம் வெகு விரைவில் நடக்கும், கட்டுப்பாடுகள் வரணும், எப்படி கிழக்கு மாநிலங்களில் வந்துட்டு உள் நுழைவு சீட்டு இருக்கிறதோ அது போல் இங்கே வந்து இன்னர் லைன் பர்மிட் இருக்கணும் அப்படின்றத வந்து சொன்ன இந்த 2 தீர்மானம் எனக்கு பிடிச்சதாக இருந்தது. உங்களுக்கு வேற என்ன? இல்லை சரியானதா? எல்லாமே முக்கியமானது தான். ஆமாம், எல்லாமே ரொம்ப முக்கியமான தீர்மானங்கள். இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முன்வைக்கிற தீர்மானங்கள் தான். அனைத்து தீர்மானங்களுமே ரொம்ப வரவேற்கக்கூடிய தீர்மானங்களை தானே இருந்துச்சு. ஸ்டெர்லைட் விஷயத்தை பற்றி, ஆமாம், ஸ்டெர்லைட் விஷயத்துலேயும் நிரந்தரமாக மூடணும். ஆமாம், அதில் வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும், இறுதியான தீர்வு கிடைக்கணும் கட்டாயம் எல்லாருக்கும். ஏமாற்று போக்கு இருக்கக்கூடாது, இந்த அரசுக்கு வலியுறுத்தணும், அங்கே நிறைய இருந்தது. இந்த பொதுக்குழு கூட்டம் முடிஞ்சு கிளம்ப போக போன எல்லாருமே ஒரு வேகத்தோடு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, உண்மையாக என்ன, எல்லாருக்குமே வந்து புது ரத்தம், ஆமாம், எழுச்சி, ஒரு புது ரத்தம் பாய்ச்சின உணர்வோடு தான் வந்து எல்லாருமே வந்து போயிருப்பாங்க. அந்த அரங்கே வந்து ஆர்ப்பரித்து எழுந்து நின்று தான் வந்து அந்த கூட்டம் வந்து நிறைவு பெற்றுச்சு. அதனால் அது ஒரு மாய சக்தியாக இருக்கார் அண்ணன் செந்தமிழன் சீமான். அவர் வார்த்தை அவரோட, அதை விட ரொம்ப முக்கியமானது எல்லாம் வந்து பசி நேரம் இல்லை, அந்த பசியினுடைய தொய்வு ஏற்பட விடாமல் ஒரு 10 நிமிடங்களுக்கு ஒரு தடவை அனைவரையும் விழுந்து விழுந்து சிரிக்க வச்சு அந்த தொய்விலிருந்து மீட்டெடுத்து கருத்துக்களை செஞ்சு சொல்லி பேசி 3 மணிக்கு பேச தொடங்கி 4 மணிக்கு முடிச்சு. ஆமாண்ணே, அதை வந்து அந்த ஒரு யுத்தி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்ட், அதாவது பேச்சாற்றலில் ஒரு பெரும் கலைன்னு வைங்களேன். அதை ரொம்ப நல்லா இன்னைக்கு வந்து பண்ணாங்க அண்ணன். விழுந்து விழுந்து ஒரு புறம் சிரிக்க வைப்பது, ஆழமான கருத்துக்களை, அந்த நெஞ்சுக்குள்ள அந்த உறவு, அந்த வைராக்கியத்தை ஏற்ற அந்த விஷயத்தை கடைசியா பாலச்சந்திர பத்தி சொல்றப்ப, இந்த வேகம், இந்த வெறி, இந்த கோபம், உங்களுக்கு இந்த ஓர்மை உங்க மனசுல நிக்கணும்டா அப்படின்னு சொல்லி. ஆமா 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 ஆமா, சரி, ரொம்ப நல்லா இருந்ததுண்ணே, ரொம்ப நன்றி, வணக்கம், மிக்க மகிழ்ச்சி அண்ணா. ஆமா, மிக்க மகிழ்ச்சி அண்ணா, நன்றி, வணக்கம். Thank you.